நீதானா கருப்பு போன மாதிரி இருந்துச்சுப்பா. வழக்கம் போல அந்த வேலைக்கார பொண்ணு சாப்பாடு எடுத்துட்டு போச்சு. அந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க. ரூம திறந்து சாப்பாடை கொடுத்துட்டு கதவை இழுத்து பூட்டிக்கிட்டாங்க. நாம படிக்கட்டுல ஏறினா அந்த அம்மா ஏற விட மாட்டேங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த ரூமுக்குள்ள இருக்கிறது ஒரு கால் வினோதா தான் இருக்கணும். ஒரு கால் வினோத் இல்ல ரெண்டு கால் வினோத். சும்மா இருக்கியாடா? எம்பி வாசு வினோத்த கடத்தி கொண்டு வந்து இங்கதான் வச்சிருக்கான். வேலைக்காரி வர்றா, இரு நான் செட்டப் பண்றேன். என்ன ஆரம்பத்துல வெட்டுறீங்க? அதுவா வெட்டுது. உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? என்ன இப்ப வந்து படிக்கிற? அதெல்லாம் சின்ன பிள்ளைல படிக்கிறது இல்லையா? உன் பேர் என்ன? எங்க ஊரு எதுன்னு கேக்குறீங்களா? எங்களை தூக்கி போட்டு மீதி கேட்டது ஏன் தப்பு? சவுண்ட் இன்ஜினியரா? மிஷின் ஆஃப். உன் பேர் என்ன? எங்க ஊரு தவுட்டுப்பட்டி. செவட்டுப்பட்டினே வச்சிருக்கலாம். வைத்தியர இப்படி கேட்க கூடாது. அவங்க பாஷையில சத்தம் போட்டு கேட்கணும். உன் பேர் என்னன்னு கேக்குறாரு. என்னங்க நானும் பாக்குறேன், இந்த ஆளு வாய மட்டும் அசைச்சிட்டு இருக்காரு, சத்தத்தையே காணோம். ஒருவேளை ஊமையா? குருடு கிழிஞ்சது போ. கேட்டு கேட்டு குடலே அந்து போச்சுப்பா. வா போலாம், அவங்க ஜாடியிலேயே கேட்போம். அதாவது கதவை திறந்து போய் படுக்கவா கூப்பிடுறேன். என்ன அது? அவங்க ஜாடியில கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. என்ன நிமிடற இப்படி ஆகுறது? ஒரு பொண்ணு கிட்ட பக்குவமா கேட்கணும். இப்படி அங்க இப்படித்தான் நான் ஆரம்பிச்சேன். அந்த ரூமுக்குள்ள ஆம்பளை யாரு இருக்கா? ஏயா ஆரம்பிச்ச அந்த ஆளு ரூமுக்கு கூப்பிடுறா. நீ என்னடா ரூம கூட்டிட்டு தெரியுமா வருது? கிழட்டு ஆவி எல்லாம் வெளியே போய் இளமையான ஆவி உள்ள போகுது. அதுக்காக கொட்டாவி வரும்போது சும்மா இருந்துடாதீங்க, ஆணு விட்டுட்டே இருங்க. 40 வயசு கிழட்டு ஆவி கம்போட வெளியே போகுதுங்க. ஆமாங்க, இது ஒரு அதிசயமான ஆவி வைத்தியம். எண்ணி எட்டே நல்ல பெரிய கொட்டாவிய விட்டு நீங்க கட்டளை கேக்க போறீங்க. அதுக்கப்புறம் அகில உலக அழகி பட்டமே உங்களுக்கு கிடைக்க போகுது. எனக்கு இந்த அழகி பட்டம் எல்லாம் வேண்டாங்க. நான் இதை எடுத்து அங்க வைக்கலாம்னு நினைச்சேன், நீங்களே வச்சுட்டீங்க. அதுல பாருங்க. பாரு, அம்மா சொல்றாங்கல்ல. சாவியத்தை பாக்குறேன். சாவி இல்லைங்க, எனக்கு ரொம்ப நாளா லட்சியங்க. உங்களுக்குமா? அரசியல்ல குதிக்க போறேன். சுத்தம், நீங்க ஒரு ஆள் தான் பாக்கி, நீங்களும் குதிச்சிட்டீங்க. கிழிஞ்சு எங்க யார யார அரசியல்ல குதிக்கிறதுன்னு ஒரு வ்யவஸ்தையே இல்லையா? சாவி எடுத்துக்கிறேன். நானே எடுத்து உங்கள்ட்ட கொடுக்கலாம் இருந்தேன், நீங்களே எடுத்துக்கிட்டீங்க. எம்பி இருந்து போன் வந்திருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். நல்லா எடுப்புல வச்சுக்கோங்க. இன்னைக்கும் சாவி கிடைக்கல. எப்ப சாவி கிடைச்சு வினோத்தை கண்டுபிடிக்கிறது? ஓட்டு எங்க இருக்குதுயா? எது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். வினோத்த கண்டுபிடிச்சிட்டேன், மெடல் கொடுத்தாகணும். தோசைக்கல் அளவுக்கு தர. வினோத்து வினோத்து சீக்கிரம் எந்திரியா, வெளியே போகணும். வினோத்தா? யோ இவன் வினோத் இல்லையா? என்ன நிரோத்தா?
வினோத் வாலிபையா? இவன் கிளவனாவுல இருக்கான். ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்கல்ல, காத்து போகாம கருப்பாயி நடச்சிட்டாயா? யோ வினோத் இல்லையா? வினோத் தான். வினோத் இல்லையா? இரு அவனே கேப்போம். நீ வினோத் தானே? ஆமா. பத்தியா? வினோத்தும் நானே, வேலையாவும் நானே, விண்ணும் நானே, மண்ணும் நானே, காத்தும் நானே, கடலும் நானே. என்னையா பட்டணம் தராவது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்? கரும்பு எங்க வச்சிருக்கேன்? நான் மாட்டு பொங்கல் அன்னைக்கே தின்னுட்டேன், இப்ப திங்கிறதுக்கு ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ ஆதிவாசியா? ஆதியிலே இப்படி ஆணியா இல்ல பாதியிலே இப்படி ஆணியா? ஆட்டாம சொல்லு. ஆடிக்கிட்டு தான் சொல்லுவேன். யோ அவன் தான் என்ன ஆட்டுறான், ஆடுறேன். நீ ஏன் ஆடுறேன்? தானா ஆடுது. நீ யாரியா? என் பொண்டாட்டி பாமாவுக்கு நான் புருஷன். இந்த வீட்டுக்காரமாவுக்கு நீ புருஷனா? என்ன பக்கத்து வீட்டுக்காரமாக்கு நான் சொன்ன மகளுக்கு நான் அப்ப, இந்த ஊருக்கு பைத்தியா. ஐயா ஐயா ஐயா, தெரியாம வந்துட்டோம் ஐயா. வேலைக்காரியும் ஒரு சைஸு, வேலைக்காரனும் ஒரு சைஸு, வீட்டுக்காரனும் ஒரு சைஸு. ஐயா தெரியாம வந்துட்டோம் ஐயா. எங்களை விட்டு என்ன? விட மாட்டேன். இல்லங்க. எதுக்கு? உங்களை குத்தணும். என்னயா டிஃபன் சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன்? ஐயா உற்றியா? குடிங்க. ஐயோ எதுக்குயா? உங்களை குத்தணும். அப்பா அப்பா, அட பாளி. பொடி புடபத்தவள புருஷனா அவன் கண்ட நேரத்துல கடிக்கிறான். விஷயத்துல தோல்வி அடைஞ்சு சொல்லவே கூடாது. தோல்விங்கிற விஷயமே அகராதியில கிடையாது. வணக்கம் சார். வணக்கங்க. நான் யாருன்னு பாக்குறீங்களா? நெத்திய பாருங்க, மூணாக்கானான்னு எழுதியிருக்குமே. மூணாக்கானாவா? முத்துக்கருப்பன். கேள்விப்பட்டதில்லையே. மூணாக்கானாவையா? கேள்விப்பட்டதில்ல. மூணாக்கானாவே அகில உலகத்துக்கும் தெரியுமே. பிரபல துப்பறை நிபுணர் அது நான் தான். அரேபியாவில ஒரு கடலே காணாம்னு சொன்னாங்க, கண்டுபிடிச்சு கொடுத்தனே. ஒரு குளத்துக்குள்ள இருந்துச்சு. அதெல்லாம் உனக்கு தெரியாதியா? நீ ஒரு குளத்து தவளை. இதெல்லாம் நீங்க நம்பல. இவன் இருக்கானே வினோத்துன்னு ஒரு ஆளை காணாமனு வந்து என்கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தான். கஷ்டப்பட்டு காஷ்மீருக்கு போய் தாஜ்மஹாலுக்குள்ள இருந்தவனே. யோ அங்க இருக்கது முந்தாஜியா? கல்லறைக்குள்ள இருந்தா நான் சொன்னேன், கட்டடத்துக்குள்ள இருந்தான். அவனை கண்டுபிடிச்சு அவன் சம்சாரத்துக்கிட்ட ஒப்படைச்ச. அவங்க தங்கச்சி எனக்கு பாராட்டு கடிதமே கொடுத்தாங்களே, அந்த கடிதத்தை ஆபீஸ்ல பிரேம் போட்டு வச்சிருக்கேன். யோ வினோத்தோட தங்கச்சி இவங்க தாயா? இருக்கட்டும். அது உனக்கு அறிவு இருக்கா? இப்படியா கண்டபடி